முதலாளிகிட்ட பேசுனங்க, புது கஸ்டமர் தான், அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாருங்க. ஆனா அட்ரஸ் மட்டும், அட்ரஸ்க்கு என்னங்க பஞ்சம், சுடுகாடு ரோடு சுண்ணாம்புக்காரத்தர் அங்க வந்து வாழ வந்தார் வீடு எதுன்னு கேட்டா யாரும் சொல்லிடுவாங்க பாத்தீங்களா, பூரா கரன்சி நோட்டு. ஆமா, பில்லு வேண்டான்னு சொன்னனால என்ன இழிச்ச வேணாம்னு நினைச்சிடாதீங்க. உங்களுக்கே கோல்டு கவரிங் கடை ஒண்ணு இருக்குதாமே, அங்க போற பாக்ஸ் மாறி இங்க வந்து ஏந்தலையில கட்டியாதீங்க. ஐயோ, எல்லாம் சீல் வச்சதுங்க. ஏசி இல்லையா, பவர் கட்டா, வ்யவஸ்தையே இல்ல, உங்களை சொல்லல. குட் குட். எவ்வளவு செலவுக்கும் எல்லாம் சேர்த்து 92,000 ரூபாய் ஆகுதுங்க. சரி, அந்த பேங்கல் எடுங்க. இதையும் சேர்த்து எவ்வளவு ஆகுது? 100,000 ரூபாய் கம்மிங்க. பில் போடுங்க. காலையில கடையை திறந்தோன்னா முதல் பில்லு உங்க பில்லு தான் சார், பெரிய பில்லு. ரொம்ப சந்தோஷம், நீங்க அடிக்கடி இங்க வந்து போயிட்டா இருக்கணும் சார். சரி சரி, ரொம்ப டைம் ஆச்சு எனக்கு, பிளீஸ் பாக்கி பணத்தை கொடுங்க. இன்னும் நீங்க பணமே கொடுக்கலையா சார்? ஆர் ஜோக்கிங்? ஆ, தமிழே கேட்குறேன், விளையாடுங்களா? இப்போதானே சார் 100,000 ரூபாய் கொடுத்தேன். இல்லை, நான் தான் தெரியாமல் கேட்குறேன். யாராவது பணத்தை வாங்கிக்கிட்டு இல்லைன்னு சொல்லுவானா சார்? நீங்கள் பாருங்கள், உங்கள் பாக்கெட்டில் மருந்து வச்சுருப்பீங்க பாருங்கள். நானும் தெரியாமல் தான் கேட்குறேன், பணத்தை கொடுக்காம எவனாவது பணத்தை கொடுத்தேன்னு சொல்லுவானா? ராயில் பாருங்கள் சார், மறந்துருப்பீங்க. கடையில் பணம் இருக்கும் இல்லாமல் இருக்கும், அது இல்லை சார், நீங்கள் கொடுக்கலங்கிறது தான் சார். மணி எவ்வளோ ஆச்சு? மணி வந்து 10:30 ஆச்சு சார். 10 மணி தானே கடை திறப்பீங்க? ஆமாம்.
நான் தான் முத முத பில். ஆமா உங்க பில்லு தான் சார் முதல் பில். அங்க லட்சம் ரூபாய் இருக்கா பாருங்க. பணம் இருக்கும் இல்லாம இருக்கும் சார், நான் அதை சொல்லல. நீங்க குடுக்கலங்கிறது தான் சார் நான் சொல்றேன். பிபியா கத்தாதி, டேஞ்சர். போலீஸ் நம்பர் என்ன? 100 ஹலோ பொலிட்டிஷியன், நான் வீணா ஜூலின் பேசுறேன். இங்க ஒரு பெரிய சிட்டி நடந்திருக்கு, இம்மிடியட்டா வாங்க ப்ளீஸ் ப்ளீஸ். மேக் இட் ஸ்னாப்பி. கூல் ட்ரிங்க்ஸ் இருக்கா? கூல் ட்ரிங்க்ஸா? ஹலோ, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கா? ஆமா சார். யாராவது ஹாஃப் அன் அவருக்கு முன்னால உங்க பேங்க்ல இருந்து 100,000 ரூபாய் டிராப் பண்ணிட்டு போனாங்களா? ஜானிங்கிற பேர்ல. அவர் பேர் ஜானியா? ஒய்ஸ் வாங்கிட்டு போனாரு சார். அந்த நோட் நம்பர்ஸ் எல்லாம் தர முடியுமா? எல்லாம் 100 எல்லாம் 100 சாமே நம்பர் சார். ஒய்ஸ் தரலாமே? 1 சார். சொல்லுங்க சார். 2 7 தேங்க்யூ சார். சார் அந்த பில் புக்கையும் கேஷ் எடுத்து மேல வைங்க. இதெல்லாம் எதுக்கு சார்? இப்ப எடுத்து வைங்க சொல்றேன். ஏஜென்ட் கொடுத்த நம்பரும் இந்த நோட் நம்பரும் ஒன்னா இருக்க என்ன சார் இதெல்லாம்? என்ன சார் இது? சார் நீங்க போகலாம். முதலாளியை கேட்காம இதெல்லாம் கொடுக்க கூடாது சார். அவர் அட்ரஸ் உங்ககிட்ட இருக்குல்ல? ஆமா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க போங்க சார். மிச்சம் 200 ரூபீஸ் கொடுங்க. கொடுங்க சார். பில் பில். தேங்க்யூ சார். Thank you.
உங்க வேலைக்கெல்லாம் ஒரு ஆளை வச்சு கூடாதா? வீட்டுல பொம்பளை ஆளுங்க யாருமே இல்லையா? ராயர் வீட்டுல வேலை பாக்குறேன். சோறு போட்டு மாசம் 15 ரூபாய் கொடுக்கறாங்க, கட்டுப்படி ஆகல. அது நான் என்ன பண்றது? இங்க எதுக்கு வர? ஒரு 10 ரூபாய் மேல போட்டு 25 கொடுத்தா நான் உங்க வீட்டுல வேலை செய்யறேன். அதான் கேட்டு பாக்கலான்னு வந்தேன். ஆ சசர, ஒரேடியா கிச்சுக்காத. இது ஆட்டுக்கு. ஆ, நம்ம தோட்டம் ஒண்ணும் இல்லையே. இப்பதான் யாரும் வேலைக்கு வச்சுக்கிறது. ஏன் அப்படி? வேலைக்கு வச்சுக்கிட்டா கொடுக்கணும். விலைவாசி எல்லாம் 1 ரூபா கூட பார்த்து செலவு பண்ண வேண்டியிருக்கு. ஒண்டி கட்டையா இப்படி எல்லா வேலையும் நீங்களே பார்த்தா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? என் உடம்பை பத்தி நீயே கவலைப்படுற? நேத்து மட்டும் நான் கவலைப்படாம விட்டுருந்தா என்ன ஆயிருக்கும்? விடியற வரைக்கும் ரோட்ல தான் கடந்திருப்பீங்க. என்ன, எல்லாம் மறந்து போச்சா? என்ன சொல்ற நீ? விலைவாசி எல்லாம் இந்த நேரத்துல இதுக்கு இப்படிதான் செலவு பண்றதா? ஓ, அப்போ என்ன கொண்டு போய் படுக்க வச்ச நீதானா? பணத்தெல்லாம் எண்ணி பாத்தீங்களா? சரியா இருந்துச்சு இல்ல? அதுல மட்டும் ஒரு கட்டை எடுத்துட்டு போயிருந்தேன்னா அந்த பணத்துல ஒரு மாட்டை வாங்கி இன்னைக்கு வீட்டுல கட்டியிருப்பேன். இப்படி வேலைக்கு வந்து நிக்க மாட்டேன். பாருமா, என்னம்மா வேணும்னா ஒன்னும் அறியா தர்றேன். வேலைக்கு மட்டும் ஆள் வேண்டாம், அதுலயும் பொம்பளை வேண்டவே வேண்டாம். நீ சாயந்தரமா நான் வேலை தரேன். நீங்க வேலை கொடுக்க மாட்டீங்க. நீ சொல்ல வேலை தரையில தெரியும். நீ சாயந்தரம் வைப்போம். எத்தனை மணிக்கு? ஆமா, பெரிய கலெக்டர் உத்தியோகம். ஒரு 5 மணி வைப்போம். இது இங்க இருக்கட்டும். ஏன் எங்க வீட்டு ஆடுங்க இருக்கு? அப்ப நான் வரேன். ரெண்டு பேர்
எல்லாரையும் ஒன்னா நிக்க வச்சு பார்த்தா வித்தியாசம் தெரியும். என்ன ஒண்ணு இல்ல, அண்ணாச்சிக்கு வீடு எங்கன்னு கேட்டேன். எனக்கு அண்ணாச்சிக்கு யாரும் இல்ல, தனியாளதான். மரியாதையா கேட்டா புரிஞ்சுக்க மாட்டீங்களே. உனக்கு வீடு எங்க இருக்கு? உங்களுக்கு வீடு எங்க இருக்குது? ஏலகிரி எஸ்டேட். அங்க இருந்து அந்த கட்டி தூக்கிட்டு வரீங்க? கதல்ல உங்க மாதிரி மூஞ்சில பாக்க வேண்டி இருக்கேன், அதனாலதான் ராத்திரியில நிம்மதியா தனியா அங்க இருக்கேன். திரும்பிடுவேன். இனிமே கடை கொண்டு இப்படி கலாட்டா பண்ண மாட்டியே? கடைக்கு வருவேன், கலாட்டா பண்ண மாட்டேன். இந்த கட்டி எனக்கு கூட ஏன் கடை போட்டுறேன். எடுத்துருப்பா, ஒரு கட்சி தான் இருக்குதா? அன்புள்ள அர்ச்சனா அவர்களுக்கு இந்த மலர்கள் அத்தனையும் உங்கள் இனிமையான குரலுக்கு நான் சமர்ப்பிக்கும் காணிக்கையின் ஒரு துளி. அன்று உங்களுக்கு ஒரு மலர் கொத்தை அளிக்க முயன்று முடியாமல் போனது. அந்த ஏமாற்றத்தை என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அதற்கு பரிகாரமாக என்றென்றும் வாழ்ந்து மனம் வீசும் இந்த பூக்களை உங்கள் வீட்டு வாசலில் விட்டு செல்கிறேன். அன்புள்ள ஜானி. இப்படி ஒரு ரசிகர ஆச்சரியம் இருக்குல்ல? மடியா எவ்வளவு பெரிய ஆசை உனக்கு எதுக்கடான்னு
என் கன்னத்துல நானே அரைஞ்சுக்கிறேன். கவலைப்படாதீங்க, நாளைக்கு வீட்டுக்கு வாங்க. நிஜமா சொல்லுங்க. నిన్నటి రోజు నీవు కాన లేకపోతే నేను ఏమైందో కాని ఏమంటి మరందిటీంగా కొంచెం జాస్తి నేతెప్పో. ஒன்று பண்ணுங்க, நீங்கள் அப்பாயின்மெண்ட் வாங்கினா தான் வர முடியும். நீங்கள் சாயங்காலம் வாங்க. எத்த சேப்பானாலும் பரவாயில்லையது, நேனும் வெயிட் செய்ஸ்தானு. பைட்டா காலையிலே நீ வெயிலு. அப்பப்பா என்ன புரிஞ்சுக்க முடியல. நீ பெரிய ஆள். வீட்டோட அழகே போயிடுச்சு. வீட்டை சுத்தம் பண்றதுதான் வேலைக்காரியோட முதல் வேலை. ஆமா, நானும் நீ வந்ததுலன்னு பாக்குறேன். உன்னை பார்த்தா வேலைக்காரி மாதிரியே இல்லையே. நான் எந்த வீட்டுக்கு போனாலும் இதையே தான் சொல்றாங்க. ஆனா சம்பளம் மட்டும் கூட்டி தர மாட்டாங்க. அதுலயும் நியாயம் இருக்குல்ல. உன்னை தெரியுமா, சம்பளம் கொடுத்தா நீ அந்த வீட்லயே டேரா போட்டுடுவேன். அப்புறம் நீ வேலை செய்யற அந்த வீட்டு முதலாளி பொண்டாட்டிய மறந்துட்டு உன் பின்னாலே ஓடி வந்துடுவான். ஆனா என்னால இந்த வீட்டுல யாருக்கும் தொந்தரவு இருக்காது. ஏ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இதெல்லாம் எங்கெங்க போய் நிக்குமோ. நாளைக்கு நீ கூட கிடைக்குவா, உன் கணக்குல துணிமணி வாங்கி கொடுக்க. இதுல உனக்கு பிடிச்சதெல்லாம் காட்டுவாங்க. எனக்கு நிறைய வேண்டாம், ஒண்ணு போதும். இதுல கஞ்சத்தனம் என்ன வேண்டி கிடைக்கு சார்? இன்னைக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் வாங்க. ஓகே. இது எப்படி நல்லா இருக்கு? இது பேக் பண்ணு. அதை விட இது நல்லா இருக்கு. சரி, இனி பேக் பண்ணு. என்ன அந்த ரெண்டையும் விட இது ரொம்ப அழகா இருக்குல்ல. இதையும் பேக் பண்ணுங்க.
பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டான். வீட்டுக்கு சொந்தக்காரே 4 மாசம் வாடகை கேட்டு வந்து தொல்லை பண்ணிட்டு போறான். வரட்டும் வரட்டும். நமஸ்காரம் அண்டி. ஜாக் பாட்டு எக்கடி இருக்கிற? ரெண்டு லோப்பில் ரெண்டு சூஸ் ரெண்டு. மீக்கு கல்யாணம் இல்லைன்னு செப்பினாரு. ஒக்க மனுஷிக்கு இத்த பெத்த இல்லு தேவையா? மனவாடு, நீ தப்பா நினைக்கிறேன். அப்படியே கட்டி பிடிச்சி முத்தம் கொடுக்கணும் எனக்கு ஒரு ஆசையா இருக்கு. எந்தக்கு நான் இந்த வீட்டை வாங்கின நாள்ல இருந்து இதே தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். நீக்கு இத்த பெத்த இல்லு தேவையா? மீரு கூச்சோண்டு என்னங்க சீக்கு வந்த கோழி மாதிரி இப்படி உட்கார்ந்து இருக்கிறீங்க? நல்லா பறந்து உட்காருங்க. மீக்கு ட்ரிங்க்ஸ் காவாலா? எவண்டி மீக்கு தெலுங்கு தெளிசா? கொஞ்சம் கொஞ்சம். வச்சா வச்சா. எவண்டி ஒக்க டவுட்டு ஏமி தப்புகா நினைக்கப்படாது. நீர் வச்சிருக்கிறது பார்பர் ஷாப்பு. பணியில கிடைச்ச துட்டுல இந்த பித்த வீடா? பாத்தியா, நீ 1000 பிசினஸ் பண்ணாலும் அதெல்லாம் இவர் கண்ணுல படல. நீ சரி, இந்த தொழில் தான் இவர் கண்ண உறுத்து. நான்சென்ஸ், ஏதோ பரம்பரை தொழில விட்டுடக் கூடாதுன்னு இப்பவும் இது ஆபியா செய்யற. இந்த தொழில் நான் செய்யல என்ன என் டி ராமராவனுக்கு தோஸ்தா இருப்பாரு. ஏமண்டி என் டி ராமராவு காரு மீக்கு தோஸ்தா? கூச்சோண்டி பிரதர். என்ன ஆச்சு? வந்த இடத்துல பள்ளி போட்டாலையா? என்ன ஆச்சு? மீக்கு ஜெயமாலினி தெளிசா விழுந்துட்டான். தெளிச்சிட வேண்டியதான். நல்லா சரிவா, சாப்பிட்டுக்கிட்டே பேசலாம். சார், நாகேஸ்வர ஆட்டில இருந்து போன் வந்தது. என் டி ராமாரா வீட்டுல இருந்து மாம்பழம் வந்தது. அண்ணகாரு அப்புறம் சாப்பிடு. நாயுடு காரு, குண்டூர்ல மீக்கு ஏன் பிசினஸ்? பெத்த எரும பண்ண. நாக்கு 1000 எரும உண்டி. எருமையில வர பணத்தை எல்லாம் குதிரை மேல கட்டி கட்டி இன்னைக்கு ஜாக் பாட் அடிச்சுட்டாரு. பெரிய ராசிக்காரர். மிருகத்துக்கும் நாகு எப்பவும் ராசி உந்தி. கையடு, என்ன மிருகம் சொல்லிட்டு ஏன் மேல கை வைக்கிற? நான் ஒவ்வொரு தடவையும் இந்த ரேஸுக்கு குண்டூர்ல வந்து இங்க ஹோட்டல்ல தங்குறீங்களா? அதுக்கெல்லாம் எவ்வளவு செலவாகும்? 5 வருஷத்துக்கு ஆகிற செலவை கணக்கெடுத்து பார்த்தா ஒரு பெரிய பங்களாவே வாங்கலாம்ப்பா. ஆமாப்பா, அதான் பெரியவங்க சொல்லிருக்காங்க. பணம் இருக்கும் போதே கண்ணை மூடிக்கிட்டு ஒரு இடத்த வாங்கி போற கழுதுன்னு. அதுதான் நான் சேஸ்கூனி இருக்கேன். உர்ராவுல கொட்டி கொட்டி பதி பதி எரும வாங்கி இப்படி 1000 எருமை நாகு உந்தி. அப்ப இந்த 8 லட்சத்துக்கு எருமைதான் நாங்க போறீங்க? அவ்வளவு எருமைங்க மேறதுக்கு உங்க குண்டூர்ல இடம் இருக்கா? இவ்வளவு பேசுறீரே, மெட்ராஸ்ல ஒரு பங்களா வாங்கி போட வேண்டியதானே? ஆமா, வெரி குட் ஐடியா. நீங்க மெட்ராஸ் ரேஸ்க்கு வந்தா தங்குறது வசதியா இருக்குமே. இவ்வளவு யோசனை செப்டார, ஈ பங்களாவே நாக்கு இஸ்தாரா? பாத்தியா பாத்தியா, நான் யோசனை சொன்னா ஏன் பங்களாவே கேக்குறீங்க? கேக்குறது என்ன தப்பு? உனக்கு 10-15 பங்களா இருக்குது. ஏற்கனவே இந்த பங்களா பிடிக்காம இதை இடிச்சிட்டு டென்னிஸ் கோர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்க. டென்னிஸ் கோர்ட்டா? ஒத்து ஒத்து ஒத்து. வேண 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 வேண. என்டி ராமராவு காரே மன்னிக்க மாட்டாரு. ஈ பங்களா நாக்கு காவலா? என்ன வேலை என்ன வேலை? என்னப்பா இப்பவே தலையில கை வைக்கிற? இந்த பாருங்க, விலையை பத்தி ஒண்ணு இல்ல. ஒரு கணிசமான அட்வான்ஸ் இன்னைக்கு கொடுத்துட்டு போங்க. நாளைக்கு ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல வச்சு முடிச்சிருவோம். அட்வான்ஸ் காவலண்ட இஸ்தானு என்னையா இப்பவே இந்த இழு இழுக்கிற? விலை பேசுறதும் ரிஜிஸ்டர் பண்றதும் நான் மச்சா ராவலாம். என்னையா மச்சா கிச்சான்னு சொல்லிக்கிட்டு? அதான் விடுப்பா, இவனோட மச்சான் தானே. அவர் எப்படி இருப்பாரு? இவரே ஜெயமாலினி ரசிங்க. ஜெயமாலினி என்னையா பேர சொல்ல விட மாட்டேங்கிற? கையடியா சூடாகுது. கிடையா கையா ஒரு 10 நிமிஷம் பொறுங்க. எங்க மாமா ஒருத்தர் வருவாரு, அவர் வந்ததுக்கு அப்புறம் கையெழுத்து போட்டுக்கலாம். எங்க வேலை பாக்குறாரு? போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்ல. சரி, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்றது பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. பட் 4 o'clock எனக்கு அஜிட்ட ஒரு வேலை இருக்கு, நான் இங்க போனோம். நல்ல நேரம், சீக்கிரம் முடிச்சுட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன். இல்லைங்க, அவர் வந்துட்டோம். ஒரு சென்டிமெண்ட்டுக்காக சொல்றேன். சென்டிமெண்டா? பரவாயில்ல பரவாயில்ல. மோலி, நான் புறப்படுறேன். என்ன அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, இப்ப டைம் இல்ல. அப்புறம் ராபர்ட் கேட்டாங்க, சேம் 7 லாக் ரூபீஸ் செட்டில் பண்ணிடு இன்னைக்கு. ஓகே சார்.
நான் 8 லட்சம் சொன்னேன், பட் எனக்கு டைம் இல்ல, ப்ளீஸ் தப்பாதிருக்காதீங்க. நிலண்டே 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 நிலண்டே, நீக்கு ஏதாவது அறிவு உண்டா? பெரிய மனுஷன் சின்ன மனுஷங்கிறது இல்லாம 8 லட்சம் ரூபாய் வீட்டை இஸ்தாரு, அதை கெடுத்துட்டியே. ரெண்டே ரெண்டே ரெண்டே, சரி சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். இப்படி உங்களுக்கு சந்தோஷம் தானே? உங்க சந்தோஷமே எங்க சந்தோஷம். நேர வீட்டுக்கு போங்க, குடியிருங்க. அதிர்ஷ்டமான வீடு வர ஒன்னு தெரிய தெரியும். பணத்துல கருமையா இருந்தா தப்பே இல்லை, புறத்தியாருக்கு அன்பு காட்டுதல மட்டும் கருமையா இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைக்கிறேன். கேளு கேளு. என்ன? எனக்கு முன்பணம் கொஞ்சம் வேணும். போச்சுப்பா, உன்னை புறத்த வரைக்கும் நான் கொஞ்சம் கருமையா இருந்தாதான் நல்லதுன்னு நினைக்கிறேன். என்ன இருந்தாலும் நான் உங்க வேலைக்காரி தானே சார், சம்பளத்தை மட்டும் தான் நான் உங்ககிட்ட எதிர்பார்க்க முடியும். அது மட்டும் தான் எதிர்பார்க்க கூடாது. பாமா, நம்ம எப்பவுமே இந்த பணத்திலேயே குறியா இருக்க கூடாது, அது ரொம்ப தப்பு. இந்த இந்த பூ வச்சுக்கோ, இது கடையில 50 பைசா, நான் சும்மா தரேன், போட்டு வச்சு. ஆமா, எங்கதான் குளிச்ச? எத்தனை மணிக்கு தண்ணி குளிச்ச? பரவாயில்ல, தண்ணி ரொம்ப வேஸ்ட் பண்ணாத, ஏன்னா எங்க 6 மணிக்கு மேல டேப்லெட் தண்ணி வராது. வச்சு, நல்லா இருக்கு. 50 பைசா இனிமே என்ன கேட்காம நீ போல பறிக்காத. உன்னை வேலைக்காரியா நினைக்கிறதுக்கு எனக்கு மனசே வர மாட்டேங்குது. ஆமா, பணம் கேட்டல அன்பு காட்ட ஆள் இல்லைன்னா அவங்கதான் அனாத. அன்பு காட்ட ஆள் இருந்தா இந்த உலகத்துல யாருமே அனாதே இல்ல. இப்ப உனக்கு பணம் வேணுமா இல்ல? எனக்கு பணம் வேணாம். அவன் வெட்டிட்டான், நாம அலையறோம். தருப்பாது ஒண்ணுதானே தாரியாது. ஜானி, நீயா என்னப்பா இங்க வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? என்ன அப்படி பாக்குற? என்ன தெரியலையா? நான் தான், நானே தான். ஒன்னால என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாத்தியா? போலீஸ் ஒன்ன தேடிச்சு, அப்புறம் என்ன தேடிச்சு? யாருக்கும் தெரியாம இங்க வந்து தோட்டக்காரனா உட்காந்துக்கிட்டேன். உன்னை யாருப்பா கொலை எல்லாம் செய்ய சொன்ன? ஆளே மாறிட்டிய, நீச்சு கூட மாறி இருக்குது. ஆமா, ஏன்பா இப்படி கொலைக்கு மேல கொலையா பண்ணிட்டு போனீங்கன்னா நீ எத்தனை தடவைப்பா தூக்குல தொங்குவ? அந்த அர்ச்சனா பொண்ணு வேற பாவம், உன்னையே நம்பிக்கிட்டு இருக்குது. கச்சேரிக்கு போறது இல்லையா, பொட்டு வைக்கிறது இல்லையா, பூ வைக்கிறது இல்லையா, நீ எப்ப வருவேன்னு எதிர்பார்த்துட்டு இருக்குது. அர்ச்சனா என்னப்பா அதுக்குள்ள மறந்துட்ட? அதான்ப்பா பாடகி, நீ என்ன அப்படி கொலைக்கு மேல கொலை செய்ய பிளான் பண்ணிட்டு இருக்கிறிய? என்னப்பா என்னைய ஒரு மாதிரியா பாக்குற? என்னப்பா நீ பாட்டு போற? நான் மாட்டிக்கிட்டேன்னு போறாங்களோ உனக்கு. நான் ஜெயில இருந்து வெளியே வந்தவொடனே அர்ச்சனா வீட்டுக்கு போய் ஏசி ரூம்ல இருப்பேன். நான் கடத்தரவு கடத்தரவா அலையணும்ப்பா. ஏதாவது கைவசத்துல பணம் இருந்தா கொடு, அந்த மானுக்கு இந்த மான் போயிடுறேன். என்ன அவன் பாட்டுக்கு போறான்? கண்ண தோணில போ சொல்றானா?
இவனுங்களை நம்பினாலே இதுதான்.